நாங்க நீட் தேர்வை எதிர்க்கல, ஆனா அது வேணாம்னு தான் சொல்றோம் அப்படின்னு ரொம்ப அழகா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி. நாங்க வந்து உங்ககிட்ட சும்மா எங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லல, இல்ல 200 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு நாங்க நம்பல. குறைந்தபட்சம் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு வேலை செய்திருக்க, அதுக்கு ஒரு ஓட்டு போடுவோம் அப்படியேற்று நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் மனசாட்சி. ஆனால் அவருடைய கொள்கைகளுக்கு விரோதமாக இருக்கிற மோடி தேர்தல் வருகிறவன ராமன் கோவிலுக்கு போய் ஹைதராபாத்ல ராமானுஜருக்கு சிலை திறக்கிறார். நண்பர்களே, இதற்கு பெயர் தான் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில்ங்கிறது. நாம் நீட் தேர்வை எதிர்ப்பதற்கு காரணம் நாம் எதிர்க்கல, வேண்டாம் சொல்ல, எதிர்ப்பதற்கும் மறுப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எதிர்ப்பது என்பது வன்முறை, மறுப்பது என்பது உளக்கிழக்கை. நம்ம உள்ளத்துல எங்க இருக்கிறதோ அது. எனவே அந்த தேர்வை நம்முடைய மாணவர்கள் எழுத முடியாது. இது பாரதிய ஜனதா காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அல்லது வடக்கு தெற்குன்னோ எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் அவைகளெல்லாம் இல்லாமல் மாணவர்களுடைய 8 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் படிக்கிறார்கள். அவர்களுடைய நலன் கருதி நீட் தேர்வை நாம் எதிர்க்கிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுனதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அன்னைக்கு நாங்கள் லட்டு பூந்திலாம் ஆர்டர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டோங்க அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க. என்ன அவர் கட்சியை கலாச்சாரத்துக்கு அவரே ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து கொண்டாடுறாரா அப்படின்னு கேட்க தோணுதுல்ல. அதுக்கு பதில் இதோ, தலைவர் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, நெவர் எவர் பிஜேபி வில் கம் டு பவர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வராது அப்படின்னு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொல்லும் பொழுது நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன். என் பக்கத்தில் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் உட்கார்ந்தாங்க. அதை பார்த்த உடனே சொன்னேன், சார் ஒரு 5 கேஜி லட்டு சொல்லுங்க அப்படின்னு. பெரிய லட்டா பூந்தி லட்டா சொல்லுங்க, நெய் நிறையா போட்டிருக்கணும். அது சொன்னால் என்னென்ன லட்டு வாங்க சொல்றீங்க தம்பி அப்படி பேசுறாரு. இப்படி பேசுவாருன்னு தானே 2 வருஷமாக தவமாக இருக்கிறனாலு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 2001 அக்டோபர் 7 குஜராத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அங்கே போய் தோப்பாரு 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 அடிச்சாரு பாருங்க. 3ல் 2 பங்கு முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சார். இந்தியன் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆகவே மாட்டாரு, பிஜேபி வரவே வராதுன்னு ஒப்பாரி வச்சாங்க. அடிச்சாரு பாருங்க, சிங்கிள் மெஜாரிட்டி 283 சீட் 2014. இவங்களுக்கு எத்தனை டைம் சூடு போட்டாலும் புத்தி வரல. அண்ணே 2019 வாய்ப்பே இல்லை சகோதரன், சும்மா விடுவாரா? 300 சீட்டை தாண்டி. ஆனால் இந்த ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் பொழுதுதான் ஒரு கட்சிக்கு ஒரு மனிதனுக்கு சுக்கர திசை கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் அன்று பூந்தி லட்டு வாங்கி நெய் நிறைய போட்டு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அதை கொடுத்தோம். காரணம், அவர் சொன்ன முகூர்த்தங்க, அடுத்த நாள் காலையில் பேப்பரை திறந்தா கமுதி நகராட்சியில் வார்டு நம்பர் 14 தாமரை போட்டு இன்றி தேர்வு. இந்த கொரோனா காலத்துலயும் நாம எல்லாம் சந்தோஷமா வாழ்றோம்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு இந்த கொரோனா ரணகாலத்திலையும் கிளுகிழுப்பு காட்டி இருக்காரு ஒரு அமைச்சரே. அவர் யாருன்னா, நிறைய மாஸ்க் போடாம இருக்கு, போடணும் நான் சொல்ல, அந்த அளவு இருக்கு ஒரு நம்பிக்கையோடு. இன்னைக்கு பார்த்தா நீங்களாவது உழவு போட்டிருக்கீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் கூட போடல. என்னன்னா அவ்வளவு நம்பிக்கை. நம்ம தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நம்மளை எல்லாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு சந்தோஷமா உயிர் வாழ்றதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வந்தது தான். அதில் முதலமைச்சர் தளபதியார் வந்த காரணத்தால் தான் இங்கே நானோ ராமகிருஷ்ணனோ மற்ற இங்கே இருக்கின்ற தோழர்கள்லாம் இன்றைக்கு பாதுகாப்பாக மேடையிலே அமர்ந்திருக்கிறோம் என்றால், அவர் கொரோனா காலத்தில் நமக்கு கொடுத்த சிகிச்சை நீ நல்லா புரிஞ்சுக்கிறோம். நீ எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் எல்லாரும் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்.
சொல்ற சார் தானே அரசாங்க ஆஸ்பத்திரி, நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உங்களுக்கு இடம் கிடையாது, தனியார் ஆஸ்பத்திரியில. அட போங்க, இந்த திமுக ஆட்சியில கோயம்புத்தூர் ஒரே அழுக்கா கிடக்குது, அதை குட்டி பெருக்க கூட ஒரு ஆளக்காடு அப்படின்னு இங்க ஒரு முன்னாள் அமைச்சர் ரொம்ப பீல் பண்ணிருக்கிறாரே. பாவம் ஸ்மார்ட் சிட்டியில எப்படி அருமை, குளம் எல்லா பக்கம் எப்படி இருந்தது, எப்படி மேம்படுத்தி இருக்கிறோம், இன்னைக்கு கூட்ட கூட ஆள் இல்ல, குப்பை அப்படியே இருக்குது, இதுதான் நம்முடைய கோயம்புத்தூர் நிலைமை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க என்னன்னா திமுக எந்த வேலை செய்யாம ஒன்னே ஒண்ணு எல்லா வீடு நோட்டு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தெளிவா பணத்தை மட்டும் வச்சு ஜெயிக்கா நினைக்கிறாங்க. கோவை மாவட்ட மக்கள் அப்பேற்பட்ட மக்கள் கிடையாது. இன்னைக்கு என்னதுமே செய்ய பணத்தையும் கொலுசை கொடுத்து புதுசா தான் பேசிட்டு இருந்தாங்க. நம்முடைய ஜெயராமண்ண, அருண்குமார் அண்ணன், அமனதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது அண்ணங்கட்டி சொல்லிட்டு இருந்தோம். இப்படி புதுசா ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு சொல்லி போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து எல்லாம் கணக்கெடுத்து கொலுசோட வந்து இறங்கிருக்காங்க. பத்து நாள் கழிச்சு அவங்க போயிருவாங்க. கோயம்புத்தூர்ல தேர்தல் பரப்புரையப்போ செய்தியாளர்கள் சந்திச்ச நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்த பக்கத்துல இருக்குல்ல கேரளா, அங்கெல்லாம் இந்த தேர்தல் நடக்கிற மாதிரி இங்க இல்லைங்க, என்னமா போங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காருங்க. எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் சார். இந்த சினிமா எல்லாம் அங்க இருக்கிற மாதிரி இங்க இல்ல, ஏன்னே தெரியலையே. ஏன் இந்த குப்பையில தான் குடியிருக்கணும்னு முடிவெடுத்துட்ட பிறகு நாருது அது கேவலமா இருக்குலாம் பேசி பயன், அது முடிஞ்சிருச்சு. அது வந்து அது ஒரு காலம், அது ஓரளவுக்கு கேரளாவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாக்குக்கு பணம் கொடுக்குற முறைகள்லாம் இல்லாமல் நேர்மையாக நடக்குது அப்படின்னா, இப்போ தேர்தல் ஆணையத்திட்ட கேளுங்க நடத்துவீங்களான்னு. சாலையில் போறோர் ஒருவர்களுடைய வாகனத்தை சோதிட்டு பணத்தை பெறுகிறாங்க. அவன் யார்? எல்லாரும் வேட்பாளர்கள் கட்சி இல்லை. அப்பா உடம்பு முடியாமல் சேர்த்துருப்பார் ஆஸ்பத்திரியில், அதை கட்டிட்டு கூட்டிகிட்டு வரலான் இருப்பார். ஒரு கடை உரிமையாளர் வந்து சரக்கு எடுக்க போவார், ஏதோ இருக்கு, நெல்லை விற்றுட்டு காசை கொண்டு போவார், மிளகாய் விற்றுட்டு காசை கொண்டு போவார், பருத்தியை விற்றுட்டு கொண்டு போவார். அதையெல்லாம் பறிச்சுக்கிற இந்த பறக்கும் படை, இந்த தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் தெருவில் வரிசை நின்று வீடு வீடுக்கு காசு கொடுக்கறத தடுக்கலையே, அப்போ எங்கே நியாயமாக நடக்குது? எங்கே நியாயமான நியாயமாக நடக்குதுன்னா, ஊரெல்லாம் கூடி நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துவோம், நாங்கள் 25 லட்சம் 7 லட்சம் 20 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் கட்டிட்டு நீ கவுன்சிலர் ஆயிக்கப்பான்னு சொல்றது நடந்திருக்கா இல்லையா? அப்போ எங்கே நேரம் இருக்குது? அதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் நிறைய முறை வாய்ப்பு கொடுத்துட்டாங்களே, எனக்கு என்னமோ இந்த வாட்டி அவங்க பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணுதுங்க அப்படின்னு சின்னதாக ஒரு பிட்டா போட்டு விட்டுருக்காருங்க அந்த கட்சியோட எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன். தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் எண்ணமும். அதில் எதவிதமான மாறுபாடும் கருத்து இருக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். பொதுவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் இருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் எல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் எல்லா பலமுறை இருந்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த நகர்ப்புற நாற்காலியை வச்சு நாலு தெருவுக்கு போயிட்டு வந்து நல்ல செய்திகளை நாங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறோம். அதுவரை நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ராவணன். நன்றி, வணக்கம்.